உங்கள் பிள்ளைகள் 10th மற்றும் பிளஸ் டூ சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிகம் மார்க் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி ஆன்லைன் கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். கான்டாக்ட் 7823910123. எதிர்பார்க்கப்பட்டது போலவே பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனின் 2 நாள் இந்திய சுற்றுப்பயணத்தின் போது இந்தியா பிரிட்டன் இடையேயான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்டிற்கு இறுதி வடிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி வரும் தீபாவளிக்கு முன் இரு நாடுகளுக்கும் இடையே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்டை போட வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2030க்குள் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்த சில மாதங்களில் சிமெண்ட் விலை 6 முதல் 13% வரை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது சம்பந்தமான கிறிசல் ஆய்வில் கடந்த ஓராண்டில் மட்டும் 1 பை சிமெண்ட் 390 ரூபாய் வரை உயர்ந்திருந்ததாகவும் ஏப்ரலில் இது மேலும் 50 ரூபாய் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது. இதற்கு ரஷ்யா உக்ரைன் போரால் மூலப்பொருட்களின் விலை அதிகரித்ததே காரணமாக பார்க்கப்படுகிறது. மாநில அரசுகளின் விவசாய கடன் தள்ளுபடிகளில் கிட்டத்தட்ட 40% தகுதி வாய்ந்த விவசாயிகள் பயனடையவில்லை என்பது சமீபத்தில் வெளிவந்த ஆய்வின் முடிவில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக நபார்ட் மற்றும் பாரத் கிருஷக் சமாஜ் இணைந்து நடத்திய ஆய்வில் கடந்த 5 ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்ட பஞ்சாப், மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேச அரசுகளின் விவசாய கடன் தள்ளுபடிகளில் 40% தகுதியான விவசாயிகள் பயனே பெறவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. அதேபோல இதுபோன்ற தள்ளுபடிகளால் வேண்டுமென்றே கடனை அடைக்காமல் பாக்கி வைக்கும் பழக்கம் விவசாயிகளிடம் அதிகரித்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. ரீட்டைல் கிரெடிட்டை அதிகரிக்கும் நோக்கில் ஜூன் மாத இறுதி வரை வீட்டுக் கடன்களுக்கான வட்டி விகிதத்தை குறைப்பதாக பேங்க் ஆப் பரோடா வங்கி அறிவித்துள்ளது. அதன்படி தற்போதைய நிலையில் இருந்து 25 பேசிஸ் புள்ளிகளை குறைத்து 6.5% வட்டியை நிர்ணயித்துள்ளது. இந்த வட்டி குறைப்பு என்பது புதிய கடன்களுக்கு மட்டுமின்றி ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் கடன் திட்டங்களுக்கும் பொருந்தும் என பேங்க் ஆப் பரோடா அறிவித்துள்ளது. கடந்த நிதியாண்டில் 141.8 கோடி அளவிலான சரக்குகளை இந்திய ரயில்வே ஏற்றிச் சென்றுள்ளது. சமீபத்திய அதன் அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. இதை இந்த ஆண்டு மேலும் அதிகரித்து 170 கோடி அளவிலான சரக்குகளை ஏற்றிச் செல்ல வேண்டும் என இலக்கும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது இந்த ஆண்டு பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டதை விட 15% அதிகம். உலக நாடுகளுக்கான பாமாயில் ஏற்றுமதியை நிறுத்த இந்தோனேஷிய அரசு முடிவு செய்துள்ளது. உள்நாட்டில் பாமாயில் விலை மளமளவென அதிகரித்து வருவதால் வரும் 28ஆம் தேதி தொடங்கி அடுத்த அறிவிப்பு வரும் வரை பாமாயில் ஏற்றுமதி நிறுத்தப்படும் என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இந்திய பாமாயில் இறக்குமதியில் 40% இந்தோனேஷியாவில் இருந்தே நடப்பதால் இந்த புதிய அறிவிப்பின் மூலம் இந்தியாவில் பாமாயில் விலை கிடுகிடுவென அதிகரிக்கும் அபாயம் எழுந்துள்ளது. IPL தொடர் பாதிக்கட்டத்தை எட்டிவிட்ட நிலையில் முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு TRP குறைந்துவிட்டதாக பரவலாக சந்தையில் பேச்சு உள்ளது. இந்த நிலையில் IPL TRP குறைந்ததற்கு இதுதான் காரணம் என்று பிரபல தொழிலதிபர் ஹர்ஷ் கோயங்கா காரணங்களை அடுக்கியுள்ளார். இது சம்பந்தமாக பதிவிட்டுள்ள அவர், IPL அவ்வளவு சுவாரஸ்யமாக இல்லாமல் இருப்பதற்கு ரசிகர்கள் மிகவும் விரும்பும் சென்னை மற்றும் மும்பை அணிகள் மோசமாக ஆடுவது, விராட் கோலி, தோனி, ரோஹித் போன்ற நட்சத்திர வீரர்கள் ஒழுங்காக ஆடாமல் இருப்பது, அனைத்து போட்டிகளும் மும்பையிலேயே நடப்பதால் ரசிகர்கள் வருகை குறைந்திருப்பது, அதிக போட்டிகள் என்பதால் சலிப்பு ஏற்பட்டது போன்றவை காரணம் என கூறியுள்ளார். அந்நிய செலாவணி மதிப்பு: ஒரு US டாலர் 76.47 ரூபாயாகவும், ஒரு British pound 98.26 ரூபாயாகவும், ஒரு யூரோ 82.58 ரூபாயாகவும் உள்ளன. இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி 1 லிட்டர் பெட்ரோல் 110.85 ரூபாய்க்கும் 1 லிட்டர் டீசல் 100.94 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இன்றைய நிலவரப்படி தங்கம் விலை கிராமிற்கு 20 ரூபாய் குறைந்து 22 கேரட் தங்கம் 1 கிராம் 4,945 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 39,560 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமிற்கு 50 காசுகள் குறைந்து 1 கிராம் 71.60 ரூபாய்க்கும் ஒரு கிலோ 71,600 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.